விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணன் ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை ஆடி மாதம் பதினேழாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு சந்திரன் திருவோண நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் பிற்பகல் மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறமேல் அவிட்ட நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சார் பத்தாவதுக்கு பிரதம திதி இன்னைக்கு முழுதுமே இருக்குன்னா பாருங்களேன் அப்போது நம்ம ஏதாவது ஒரு நல்ல நிகழ்வுகள் நல்ல சந்திப்புகள் நல்ல அறிமுகங்கள் ஒரு முக்கியமான காரியங்கள் ஒரு ஒரு பெரிய ஒரு டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது இருந்ததுன்னா இன்னைக்கு ஒரு நாள் தள்ளி போட்டு அதை எடுக்கிறது அதை பண்ணுறது அப்படிங்கிறது உத்தமமான பலன்களை நம்ம நேர்கள் எல்லாத்துக்குமே கொடுக்குறோம் அப்போது புனர்பூசம் பூசம் பூசம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் நம்ம சக்தி விகிட நேயர்கள் யாராவது பூசம் பூசம்ங்கிற நட்சத்திரத்துல இருந்தால் நான் சம் சம்னு சொல்லிட்டேன் அப்ப சம்திங் 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 நமக்கு தெரியாம ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இங்கேயும் நடக்குது வெளிலேயும் நடக்குது வீட்லேயும் நடக்குது சம்திங் சம்திங் அப்படின்னு இந்த சந்தேகம்ங்கிறது வர ஆரம்பிச்சிடும் இந்த சந்தேகம்ங்கிறது வந்துருச்சுனாலே மண்டை குடைச்சல் தலைவலி இது என்னன்னு தெரிஞ்சே ஆகணும் நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு இந்த மாடு மேலே போட்டிருக்க துணியை விளக்கிட்டாவது எட்டி பார்க்கணும் அப்படிங்கிற நிலை கண்டிப்பா வந்துடும் அப்புறம் சின்ன ஒரு தடுமாற்றம் ஒரு வாத விவாதங்கள் கலாட்டாக்கள் உண்மை கசக்கும் இல்லையா அப்போ அந்த கசப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்காக சந்திராஷ்டிரமத்தின் அடிப்படையில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சார் இது எங்களுக்கே தெரியுது சார் இதுக்கு ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு மார்க்கம் இதுலேருந்து தப்பிச்சிக்கிறதுக்கு ஏதாவது சின்ன வழி இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்கறது ரொம்ப நல்லா தெரியுது என்ன பரிகாரங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல்லைக்கனே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் தெய்வங்களை பாட்டால பாடியிருக்காங்களே அப்படி இந்த பாடலுக்கு இந்த ராகத்துக்கு இந்த செய்யுளுக்கு இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பாடல் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் எப்படி நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் திவ்யமா முழுசா இருக்குமா அதில் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம்னு வரும் திருவோண திருவிழாவிலேது திருவோணம் அப்படிங்கிற நட்சத்திரம் அதனுடைய சிறப்பை சொல்லக்கூடிய ஒரு ஒரு செயலாகவே ஒரு பாட்டாகவே இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம்ங்கிறது இருக்கும் அந்த பாட்டை அதுகளால் கேட்டுவிட்டு அதன் பிறகு இந்த நாளை அடியெடுத்து வைத்தால் இந்த சிந்திராசிரமத்திலிருந்து ஒரு எக்ஸப்ஷனுங்கிறது கண்டிப்பாக உண்டு அப்போது இப்படி சந்திரன் திருவோண நட்சத்திரத்துலையும் அதைத் தொடர்ந்து மூணு இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு அப்புறமேல் விட்ட நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் செய்யறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலங்கள் இருக்கும் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அவசர அவசரமா வெளியில கிளம்பி போகணும் ஆ டிஃபன் சுடுதே டீ காஃபி சுடுதே பால் சுடுதே சுடுதண்ணி சுடுதே வெயில் சுடுதே அப்படின்னு சுடுதே சுடுதே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் கொஞ்சம் வண்டியில ஏசி லெவல் கம்மியாதான் தான் இருக்கும் சில்னஸ் அப்படிங்கிறது கம்மியாதான் இருக்கும் உஷ்ணத்தினுடைய தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தமாக நம்ம சொல்லிடலாம் அதுவும் மதியப்பொழுதில் ஒரு நீண்ட வரிசையில் வேர்வையில் காத்திருக்கிறதோ ஒருத்தர்கிட்ட ஒரு உதவி கேட்டு ஒரு நல்ல காரியம் கேட்டு காத்திருக்கக்கூடிய தருணம் அப்படிங்கிறதோ மேஷராசி நேர்களுக்காக இருக்குங்கிறத சொல்லலாம் அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் முன்னாடியும் போக முடியல கார்த்திக் சார் பின்னாடியும் போக முடியல நடுப்புறவும் நிற்க முடியல மெல்ல முடியல முழுங்க முடியல துப்பவும் முடியல வாயில வச்சிருக்கவும் முடியல என்னதான் பண்ணட்டும் இது எப்படித்தான் போய் முடியும் அப்படின்னு ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறதும் மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறதும் மொத்தத்தையும் தூக்கி ரோட்ல போடுறதும் திருப்பி வாரி வழிச்சு எடுத்து வீட்டில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய தருணங்கள் இருந்தாலும் இந்த ரொட்டேஷன் எவ்வளோ டென்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறத ரிஷப் நேர்களை கேட்டாலே சொல்லுவாங்க மனப்பதட்டம் தடுமாற்றங்கள் சின்ன சின்ன வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன விரிசல்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குங்கிறத சொல்லுவாங்க அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் தொட்டா கெட்ட ஆஹ் குத்துனா கத்துவேன் கத்துனா குத்துவேன் அப்படின்னு நீ இதை செஞ்சினா நான் அதை செய்வேன் நான் அதை செஞ்சா நீ இதை செய்வே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மிதனராசி நேர்களே எல்லா ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருந்தோம்னா எதிரியை உஷாராயிடுவாங்க அப்போ எதிரியினுடைய பலம் கொஞ்சம் அதிகரித்து தான் இருக்கும் ஆட்டம் எத்தரப்புக்கும் வெற்றி தோல்வியின்றி டிராவில் முடிவடைவது மிதனராசி நேர்களுக்கு நன்மை தரும் தகப்பனார் தகப்பனார் வழி உறவுகள் பங்காளிகள் குலதெய்வ வழிபாடுகள் இதெல்லாம் சின்ன சின்ன வருத்தம் சின்ன சின்ன தடைகள் சின்ன சின்ன காரிய தடைகள் அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து காணப்படும் அதே மாதிரி உங்களுடைய வார்த்தை சபையில் அரங்கேற்றப்படும் உங்க ஆலோசனைக்கான மரியாதைங்கிறது கண்டிப்பா உண்டு கேட்குறவங்களுக்கு அந்த ஆலோசனையை சொல்லுங்க நீங்களா போய் வாலண்டரியாக பேசி வாலண்டரியாக மூக்க நுழைச்சிங்கன்னா நோஸ்கட் அப்படிங்கிறது மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் நம்பிக்கை நாணயம் கைராசி பழிச்சிடும் கௌரவம் பழிச்சிடும் அதே மாதிரி கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்புன்னு சொல்கிற வார்த்தை இன்னைக்கு நிச்சயமா மிதனராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொழுது சோம்பேறித்தனம் மதம் மதப்பு தன்மை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அஞ்சு நிமிஷம் லேட்டு பத்து நிமிஷம் லேட்டு காமன் நேரம் லேட் எவ்வளோ நேரம் லேட்டானாலும் லேட்டு லேட்டு தான் ஒரு தடவை பண்ணாலும் குத்தம் குத்தம் தான் பத்து தடவை பண்ணாலும் குத்தம் குத்தம் தான் குத்தத்தோட அளவு தான் மெகா சைஸாக இருக்குமே தவிர சைஸ் தான் மாறுமே தவிர குற்றம்ங்கிறது கண்டிப்பா இருக்கும் தன்னிலை உணர்தல் தன்னிலை புரிதல் தெய்வ பரிகாரங்கள் ஆலய தரிசனங்கள் இருக்கிற சந்தேகங்கள் இதெல்லாம் கேட்டு தெளிவடைய வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் குடும்பத்துல சின்ன 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 விஷயங்கள்லாம் கூட ரொம்ப பெரிய அளவுக்கு ஒரு பூதாகரமா பார்க்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதுக்கும் எந்த ரகசியத்தையும் யாருக்கிட்டையும் தயவு செஞ்சு சொல்லிவிடாதீங்க சொன்னீங்கன்னா மாட்டிக்க போறது தான் இருக்கும் யாரை பத்தி யாருக்கிட்ட சொல்றீங்களோ அவங்களே உங்ககிட்ட அதை பத்தி பேசி பதில் சொல்ல வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும்ங்கிறத சொல்லிடலாம் அதே மாதிரி என்ன வந்துச்சு ஆடு வந்துச்சு மாடு வந்துச்சு பஸ் ஸ்டாண்ட்ல என்ன நடந்துச்சு ஆடு நடந்துச்சு மாடு நடந்துச்சு அப்படின்னு கேலி கிண்டலுடன் பதில்களை கேட்கும் பொழுது ஒரு பெரிய இரிட்டேஷன் அப்படிங்கிறது வரும் விளையாட்டை விளையாட்டாவே பார்ப்போமே அதை போய் சீரியஸா நம்ம பார்த்துக்க வேண்டாம் சீரியஸா எடுத்துக்க வேண்டாம் அடுத்த இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன வெற்றிகள் அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு மாமனார் மாமியார் மைத்துனர் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் நல்ல செய்திகள் அக்கம் பக்கம் சுற்றம் வட்டம் இவங்க எல்லாரும் உங்களுக்கு பக்கபலமாக நின்று உங்களுடைய பெயரை சொல்லி ஆகா ஊகனு புகழ வேண்டிய தருணங்கள் நீங்கள் செஞ்ச காரியத்தை ஒரு பத்து பேராவது நின்று ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டீங்க சூப்பர் அப்படின்னு பாராட்ட வேண்டிய நிலைகள் நிச்சயமாக இருக்கும் சபையில் உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும் வார்த்தைக்கான கௌரவம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும் மனைவியாக இருந்தால் கணவன் கிட்டையும் நிறைந்த ஆதரவு அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் இந்த ஸ்னேகிதம் நட்பு இதெல்லாமே சந்தோஷம் தர வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி மனதுக்குள்ளே எதையும் தேக்கி வைக்காதீங்க அது ஒரு இருக்கத்தை கொடுத்துரும் இதுக்கு என்ன தீர்வு இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு யூடியூப்பில் தேடுறத விட நம்ம நண்பர்கள்கிட்ட கலந்து பேசி இதில் யார் நல்லா முடிவெடுப்பாங்களோ அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு எனக்கு ஒரு முடிவுக்கு ஒரு ஒரு கருத்து சொல்லுங்கள் இது சரியான முடிவா அப்படின்னு ஒரு ரெஃபரல் கேட்டால் டெஃபினட்டாக நல்லது அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசினியர்கள் நீங்கள் வேலை செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா இந்த வேலையை வேற ஒருத்தரை கூப்பிட்டு இது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது சரியாக இருக்கா இது சப்மிட் பண்ணலாமா நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே அது நல்ல பலனாக இருக்கும் கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நான் இலங்கை வேந்தன் இன்னைக்கு மனசுல ஒரு முள் லேசா தச்சிடும் வலிக்குதே அப்படின்னு அதை எடுத்துட்டு ஒரு மருந்து போட்டு ஆறுதல் பண்ண வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த கடன்லாம் இவ்வளோ இருக்கு இந்த வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதெல்லாம் குஸ்தி போட வேண்டிய தருணங்கள் இருக்கு அப்புறம் இந்த டாக்ஸேஷன் பாலிசி ஜிஎஸ்டி பொருளாதாரம் வருமான வரி வருமானமே இல்லை டாக்ஸ் கேட்கிறேன் அப்படின்னு வருத்தப்பட வேண்டிய நிலைகள் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த ஃபினான்ஷியல் அப்படிங்கிறது ஒரு ஸ்கீம் தானே தவிர ஒரு நம்பர்ஸ் தானே தவிர வாழ்க்கையில் பெரிய அங்கம்லாம் கிடையாது கண்ணிராசி நேர்களே கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் தொய்வுடனே இருக்கும் பணத்தை பற்றின கவலை அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் கடனை பற்றின கவலை அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் எதிரியினுடைய பலம் அதிகரித்து தான் இருக்கும் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய தருணமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட உபாதைகள் இந்த மூக்கு அரித்தரித்து அச்சு அச்சுன்னு தும்மல் வரக்கூடிய தருணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அப்புறம் இந்த டேப்லெட்ஸ் எடுக்காமல் உடனே உடனே எதுக்காக இருந்தாலும் டேப்லெட்ஸ் எடுக்காமல் இயற்கையான முறையில் அதை சரி செய்துக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேர்களுக்கு நிறைய நன்மை அடுத்திருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புழம்ப கூடாது ஃபர்ஸ்ட் அதே மாதிரி அவஸ்தப்படக்கூடாது எதா இருந்தாலும் நின்று நிதானமாக யோசிக்கணும் ஆத்திரப்படக்கூடாது அழுக வரக்கூடாது யாராவது கிண்டல் பண்ணிட்டாங்கன்னா ஏன் என்ன எப்படி கிண்டல் பண்ணலாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது எல்லாரையுமே விமர்சிக்க வேண்டிய நிலைகள் அப்படிங்கிறத வரும் விமர்சனத்தை ஏற்றுக்கணும் விமர்சனங்களை தாங்கி நிற்கணும் அதே மாதிரி பொருளாதார ஆதாயங்கள் பழைய கடன்களை அடைக்கிறது புதிய வரவுகளை தேடுறது வட்டி வரி வாய்தா தொகை உழைப்பில்லாத வருமானங்கள் வாடகைத் தொகைகள் அதே மாதிரி நமக்கு வர வேண்டிய பொருளாதாரத்தை அப்படி கண்ணில் விளக்கண்ணை விட்டுட்டு கரெக்டாக கேட்டு வாங்குறதும் கொடுக்க வேண்டியதையும் அதே மாதிரி கரெக்டாக கொடுத்து நான் கரெக்டாக இல்லை எனக்கு கரெக்டாக வரணும் இப்படி கரெக்டு கரெக்டுங்கிற வார்த்தை துலாம் இருக்கும் கரெக்டாகவே சொல்லலாம் இருந்தாலும் இந்த உலகம் கொஞ்சம் அபத்தமாக தான் போகும் நடக்கிற நல்லதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும் ஆனால் கண்டிப்பாக நடக்கும் அடுத்து இருக்கிற விரச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம் மதமதப்பு தன்மை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் தூக்கம் பத்திலையோங்கிற கேள்வி நிறைய இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமா அலார்ட்டு ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு காமன் நேரம் இன்னொரு பத்து நிமிஷம் குளிக்கிறதுலையோ சாப்பிட்றதுலையோ ஸ்பீடப் பண்ணிக்கலாம் அப்படின்னு எதிர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறதோ இல்லை லஞ்சை ஸ்கிப் பண்ணுறதோ இல்லை காலம் தவறி எடுக்க வேண்டிய தருணங்கள் விருச்சிகராசி நேர்களுக்காக இருக்கும் யார் யாரோ நண்பன் என்று ஏமாந்த அந்த நெஞ்சம் உண்டு உனக்கென்ன மேலே நின்றாய் ஓ நந்தலாளார் இப்படி எங்களை படைச்சிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்றியே அப்படின்னு தெய்வத்தை பார்த்த கேள்விங்கிறது ஜாஸ்தி இருக்கும் கேள்வியின் நாயகனே இந்த கேள்விக்கு விடையே தையான அர்ஜுனன் கிருஷ்ண பரமாத்மா கேட்ட மாதிரி விஷய ராசி உங்க மனசுல அவ்வளவு கேள்வி இருக்குன்னு எனக்கு தெரியும் அதுக்கெல்லாம் பதில் யாருகிட்ட இருக்கும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேரத்துல பொறுத்தவரையிலும் தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு அருள் வாக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் குடும்பத்தில் நல்ல அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் வளைந்து கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் வரவு செலவை ரொம்ப சந்தோஷமா பார்க்குற நிலைப்பாடுகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை பணப்பட்டுவாடா அதே மாதிரி விநியோகஸ்த உரிமை அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாகவே நடந்துகிட்டு இருக்கும் கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியல ஆனா மிச்சம் மீதி எதுவும் இல்லையே கொஞ்சம் எக்ஸஸா இருந்தா நல்லா இருக்குமேன்னு கேட்கக்கூடிய தனுசுராசினியர்களுக்கு எக்ஸஸ் எக்ஸஸ்லாம் இருக்காது இருக்கிறத ஒழுங்கா அடிச்சு வரவு செலவு பண்ணாலே போதும் வரவுக்கேற்ற செலவுன்னு சொல்றத விட செலவுக்கேற்ற வரவை சமாளிக்க வேண்டிய தருணம் தனுசுராசினியர்களுக்காக இருக்கும் சமாளிபிகேஷனுங்கிறது பொருளாதாரத்தில் இருக்கும் அக்கம் பக்கத்தினரிடையே இருப்பவர்கள்லாம் உங்களை கொஞ்சம் பொறாமையுடனும் ஒரு போட்டியுடனும் ஒரு ஏதோ ஒரு வைத்தறிச்சலுடனுமே பார்க்குற மாதிரி தெரியும் இந்த உலகம் போட்டி பொறாமை நிறைந்தது வைத்தறிச்சல் நிறைந்தது நீங்கள் கொஞ்சம் அளவாக இருந்துக்கிறது நல்லது அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்கள் ஆடம்பரம் வேண்டாம் தாம்பீகம் வேண்டாம் இருக்கிறத காப்பாற்றிக்கிட்டா போதுங்கிற எண்ணம் மனசில் ஜாஸ்தி இருக்கும் அதே மாதிரி ஸ்நேகிதர்கள் நட்பு உடன் இருப்பவர்கள் எல்லார்டையும் உதவி கேட்டா உதவி கேட்டாச்சு சோத்துலேயும் அடி வாங்கியாச்சு சேத்துலையும் அடி வாங்கியாச்சு நான் ஊரை விட்டு போக மாட்டேன் நான் வண்டியில் ஏற மாட்டேன் நான் ஊரை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தருணங்கள் நிறைய இருக்கும் பிரயாணங்கள் வெளியுறவு பிரயாணங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் அதே மாதிரி வெளி மாநில பிரயாணங்கள் இதற்கான அழைப்பதற்கு தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் அதெல்லாம் போகணுமா அலையணுமா அப்படிங்கிற நினைப்பு மகராசி நேர்கள் மனசுல நிறைய இருக்கும் கண்டிப்பாக இன்னைக்கு ஏதாவது ஒரு டிக்கெட்டை புக் பண்றதோ இல்லை ஒரு டிராவல் பிளானுக்கான ஒரு அத்தாச்சியை எடுக்கிறதோ ஒரு டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது மாலை பொழுதுல மகராசி நேர்களுக்காக இருக்கும் துணிஞ்சு தான் சில முடிவுகள் எடுக்கணும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையும் துணிந்தவனுக்கு இந்த உலகம் சொந்தம் அப்ப தைரியம் தன்னம்பிக்கை நேர்மை உண்மை உழைப்பு இது கண்டிப்பா வரணும் நேர்மை உண்மை உழைப்பு இல்லாத இடத்துல தைரியம் இருந்தும் பிரோஜனம் இல்லை தன்னம்பிக்கை இருந்தும் பிரோஜனம் இல்லை வைராக்கியம் இருந்தும் பிரோஜனம் இல்லை ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் கல்லங்கபடம் இல்லாத மனது எனக்கு போய் உரைக்க தெரியாது அப்படின்னு ஏமாத்தறதுக்கும் வஞ்சகத்துக்கும் துரோகத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய தருணங்கள் நிறைய தான் இருக்கும் கூட இருக்கிறவங்களே குளிபுரிக்க வேண்டிய தருணங்கள் கூட வரலாம் இந்த மாதிரி வந்துரு நான் வந்துடுறேம்பாங்க ஒண்ணுக்கு ரெண்டு தடவை போன் அடிச்சு கேட்டுட்டு அதுக்கப்புறமா போறது நல்லது போனை எடுக்காதவங்க நேர்ல போனா மட்டும் பதில் கிடைச்சிடுமா பதில் சொல்லிடுவாங்களா அலைச்சல் தான் மிச்சமாகும் உடல் அசதி சோர்வு இதெல்லாம் வந்துடும் இடுப்புக்கு கீழே வலிகள் கால் பாதங்கள் எரிச்சல் தரக்கூடிய விஷயங்கள் மருந்து மாத்திரையில பற்றாக்குறைகள் அப்படிங்கிறது கும்பராசி நேர்களுக்காக இருந்துகிட்டு தான் இருக்கும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் வெற்றி வேணுமா போட்டு பாராடா எதிர் நீச்சல் அப்படின்னா எதிர்நீச்சலுக்கான பரிசும் மெடலும் உங்களை தேடி வரும் எதிர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி சவால் விட்டு காரியங்கள் செய்ய வேண்டிய தருணம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் என்கிட்ட பணம் பத்திலேயே என்கிட்ட ஆள் பத்திலேயே ஆள் பலம் இல்லையே பண பலம் இல்லையா அதெல்லாம் இல்ல படிப்பும் அறிவும் புத்திசாலித்தனமும் திறமையும் இருக்கு அது உங்களுக்கு இன்னைக்கு கை கொடுக்கும் கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு உங்களுடைய அனுபவமும் படிப்பும் புட்சாரித்தனமும் தான் இன்றைக்கி மிகப்பெரிய அஸ்திரமாக இருக்கும் எதிரியை வீழ்த்திறதுக்கு நம்மகிட்ட இருக்க பணமோ புகழோ ஒரு அளவு வரைக்கும் தான் போகும் நம்மளுடைய நெட்ஒர்க் அப்படிங்கிறத டியூன் பண்ண வேண்டிய தருணம் மீனராசி நேர்களுக்காக இருக்கும் உங்களுக்கு யோசனை சொல்பவர்களே உங்களுக்கு சிறந்த வழிகாட்டி இப்படி இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் என்னால் அமையணுன்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழித்து உங்களும் விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்